ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஹெட்லைன்ஸ் டிவி. நம்ம ஹெட்லைன்ஸ் டிவியில தினமும் ஒரு சிறப்பு தொகுப்பா கரண்ட் டாபிக் ஏதாச்சும் ஒன்று பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த வகையில இன்னைக்கு நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் பத்தி. ஜூலை 17 போல் நடக்க போகுது. இதுல பிஜேபி நாமினேட் பண்ணியிருக்க ராம்நாத் கோவிந்த் ஜெயிக்க போறாரா, இல்ல காங்கிரஸ் நாமினேட் பண்ணியிருக்க மீரா குமார் ஜெயிக்க போறாங்களா, அவங்கள பத்தின ஒரு ஷார்ட் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க போலாம். பிஜேபி யாரை நாமினேட் பண்ண போறாங்கன்னு ரொம்ப ஆவல நாடே காத்துட்டு இருந்தது. தமிழ்நாட்டில இருந்து யாராவது இருப்பாங்களா, இல்ல ரஜினியா இருப்பாரா, அத்வானியா இருப்பாரான்னு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ ராம்நாத் கோவிந்த் தான் எங்க கேண்டிடேட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, யாருங்க இந்த ராம்நாத் கோவிந்த்? இவர் யூபி மாநிலத்தை சேர்ந்தவர், சட்டம் படிச்சிருக்காரு. ஆனா இவரோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ரொம்ப ஆம வேகத்துல தான் இருந்திருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, 3 முறை சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதியும் அப்புறம் தான் பாஸ் பண்ணியிருக்காரு. 3 முறை எம்பி எலெக்ஷன்ல நின்று தோல்வி அடைஞ்சு அப்புறமா தான் ராஜ்யசபா எம்பியா ஆயிருக்காரு. இப்போ பீகார் ஸ்டேட்டோட கவர்னரா இருக்காரு. ஆக மொத்தத்துல பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற போர்வையை தவிர சொல்லிக்கிற மாதிரி இவர்கிட்ட ஒண்ணுமில்லை. அடுத்தது காங்கிரஸ் சப்போர்ட் பண்ற கேண்டிடேட் மீரா குமாரை பத்தி பார்ப்போம். இவங்களும் சட்டம் படிச்சிருக்காங்க, பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க. காங்கிரஸ் வந்து ராஜேந்திர பிரசாத்துக்கு அப்புறம் அதே மாநிலத்தை சேர்ந்த மீரா குமாரை பிரசிடென்ட் கேண்டிடேட்டா அறிவிச்சிருக்காங்க. இவங்களோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் செம்ம ஸ்ட்ராங்குங்க. மொரிஷியஸ், ஸ்பெயின், யூகே போன்ற நாடுகளோட எம்பசிஸ்ல சர்வ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒரு முக்கியமான டேக் இருக்கு, சுதந்திர இந்தியாவோட முதல் பெண் லோக்சபா ஸ்பீக்கர் அப்படின்ற பெருமை இவங்களுக்கு இருக்கு. மிகப்பெரிய தலித் லீடரான ராம்விலாஸ் பாஸ்வான், மாயாவதி இவங்களை போன்றவங்களோட எதிர்த்து நின்று யூபி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலும் இப்போ மாயாவதி இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. 5 முறை எம்பி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் காங்கிரஸ் நாமினேட் பண்ணியிருக்க எல்லா பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்ஸும் அமோகமா ஜெயிச்சிருக்காங்க. இப்போ சென்ட்ரல்ல காங்கிரஸோட செயல்பாடு கொஞ்சம் மந்தமா தான் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே நிறைய பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஆனா காம்படிஷன் செம்மையா இருக்க போறதுங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஜூலை 20 கவுண்டிங் ஆரம்பிக்க போறாங்க. அன்னைக்குதான் தெரியும் நமக்கு யார் பிரசிடென்டா ஆக போறாங்கிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம். வணக்கம்.